மீரா, அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வை. ஆ, சரிங்க ஐயா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னு இல்லை மீரா. அம்மா, உங்களுக்கு இந்த கஷ்டம் தேவையாம்மா? என்ன சொல்ற நீ? அப்பாவை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியலம்மா. யார் சொன்னா அப்படி? எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும், வேற யாரும் தேவையில்லை. அப்ப ஏமா போன்ல அப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு இருந்தீங்க? இத்தனை வருஷம் நீங்க எப்படி என்ன பிரிஞ்சதே இல்லையோ, அதே மாதிரி அப்பாவையும் பிரிஞ்சது இல்லம்மா. உங்களுக்கு அப்பா நினைப்பு இல்லாம இருக்குமா? நீங்க எப்படி அப்பாவை நினைச்சு கஷ்டப்படுறீங்களோ, அதே மாதிரி அப்பாவும் உங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு இருப்பாரு. வேண்டாமா, நீங்களும் கஷ்டப்பட்டு அப்பாவையும் கஷ்டப்படுத்தாம நீங்க நம்ம வீட்டுக்கே போயிடுங்கம்மா. நீ வரேன்னு சொல்லு, இப்பவே நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போயிடலாம். சொல்லு மீரா. நான் தான் என் முடிவை சொல்லிட்டேனேமா. அப்படின்னா என் முடிவும் இதுதான், நானும் இங்கதான் இருப்பேன். நீ இங்க இருக்கிற விஷயத்த உங்க அப்பா மட்டுமே முடிவெடுத்திருந்தாருன்னா, நான் அவரு கை கால விழுந்தாவது உன்னை கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா இங்க இருந்துகிட்டு வரமாட்டேன்னு முடிவெடுத்தது நீயா போயிட்ட. உன் மனசுல அப்படி ஒரு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக மனசு இல்லாம உன் கூட இருந்துட்டு இருக்கேன். என் மனசு மாற போறது இல்லம்மா. நீங்க தேவையில்லாம என் கூட இருந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளி எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. நீ பயப்படுறதுக்கு நாங்க எதுவும் சண்டை போட்டு பிரியல, மனஸ்தாபப்பட்டும் பிரியல. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில விலகி இருக்கோம். உங்க அப்பாவுக்கு என் மேல கோவமும் வெறுப்போ இல்ல. அவர் சொன்னத நான் கேட்கலங்கிற வருத்தம் மட்டும்தான். அந்த வருத்தம் எல்லாம் அவர் வீட்டுக்கு போனா காணாம போயிடும். அங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் என்னதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கும் தெரியுமா, இருந்தாலும் அப்பாக்கு எப்பவுமே ஒரு வீராப்பு உண்டு. அந்த வீராப்பெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் செல்லும், என்கிட்ட செல்லாது. இருந்தாலும் என்னால நீங்க அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குமா. எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. உனக்காக உன் கூட இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. நீ என்ன பத்தி கவலைப்படாம எப்பவும் போல இரு. உன் மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க தங்கறதுக்கு மேல ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ ஆவரங்குடி கமலாட்சி வீட்டுல இருக்கிற மாதிரி நினைச்சு இருந்துக்கோ. இதெல்லாம் நீங்க சொல்லணுமாம்மா, நான் பாத்துக்கறேம்மா, நீங்க போங்க. சரி. இந்த சென்னையில என்னதான் வசதி இருந்தாலும் எங்க ஆவரங்குடி மாதிரி வராது. அந்த கௌதம இன்னைக்கே போட்டு தள்ளிட்டு நான் ஆவரங்குடிக்கு கிளம்பிடுவேன். Mm-hmm.
கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உங்களை மாத்தவே முடியாது. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல மீரா, எனக்கு பசி இல்ல, நீ சாப்பிடு. மனசுல இருக்கிற கவலை இல்ல, உங்களால சாப்பிட கூட முடியல. மதியம் நல்லா சாப்பிட்டதுனால எனக்கு பசி இல்ல. யமுனா, உனக்கு பசிக்கலன்னு சொன்னாலும் உன்னை சாப்பிட வைக்காம விட மாட்டேன். இந்த சாப்பிடு. அம்மா, நீங்க போய் சாப்பாடு தட்டல எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. என் பேத்திக்காக உன் புருஷன் பொண்ணு எல்லாரையும் விட்டுட்டு இங்கேயே இருக்கியே, உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடாதா? மாப்பிள்ள என் பேத்திய ஒரேடியா என்கிட்ட விட்டுட்டு போயிடலான்னு முடிவெடுத்து விட்டுட்டு போயிருக்கிற இந்த நிலைமையில நீ என் பேத்தி கூட இருந்தா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வரும். ஆனா நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம என் பேத்தி தான் முக்கியம்னு உன் புருஷனையே விட்டு கொடுத்துட்டு இங்க உட்காந்துருக்கியே. தாயின்னா நீ தான் தாய். என்னமா சொல்றீங்க? அவர் ஒன்னும் மீராவை ஒரேடியா விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. என்கிட்ட நீ எதையும் மறைக்க நினைக்காத. மாப்பிள்ள என் பேத்தியோட 20 வருஷமா பேசாம இருக்கிறத என் பேத்தியே என்கிட்ட சொல்லிட்டா. என் பேத்திய என் கூட வச்சுக்க சொல்லி மாப்பிள்ளையும் சூசகமா என்கிட்ட சொல்லிட்டாரு. என் பேத்திய உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். ஆனா கடைசியில மாப்பிள்ள நினைச்ச மாதிரியே என் பேத்திய என்கிட்டயே விட்டுட்டு போயிட்டாரு. அவரு உங்க பேத்திய விட நினைச்சது உண்மைதான். ஆனா அவரோட மனசை மாத்தி என் கூட கூட்டிட்டு போறதா தான் நான் இருந்தேன். கடைசியில மீராதான் உங்க கூடவே இருந்துக்கிறதா சொல்லி இங்கே இருந்துட்டா. என் பேத்தியும் எவ்வளவுதான் பொறுத்துக்குவா, எதைத்தான் தாங்குவா? அதான் ஒரேடியா மனசை விட்டுட்டா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, மீரா மனச மாத்ததான் நான் அவ கூட இங்க இருக்கேன். இந்த ஊர் மண்ணுக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கிறவங்க மனசையும் மாத்துற சக்தி உண்டு. 20 வருஷமா மாப்பிள்ள மேல வெறுப்பா இருந்த நான் மாறின மாதிரி மாப்பிள்ளையும் ஒரு நாள் மாறி என் பேத்திய அவர் பொண்ணா ஏத்துக்குவாரு. மாப்பிள்ள இன்னைக்கு மீரா விட்டு பிரிய நினைச்சிருந்தாலும் அவரால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா மாப்பிள்ள உன்னை என் பொண்ணு கௌசல்யாவாதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. உறவோட அருமை பிரிவுல தெரியும்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற இந்த நாட்கள்ல உன்னோட அருமை மட்டும் இல்ல, என் பேத்தி மீராவோட அருமையும் அவருக்கு புரியும். நீ மாப்பிள்ள கூட போகாம மீரா கூட இருக்கிறதால உன்னை கூட்டிட்டு போறதுக்காவது மாப்பிள்ள கண்டிப்பா இங்க வருவாரு. மீரா வந்தாதான் நீ வருவேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்காகவாவது மீராவையும் சேர்த்து கூட்டிட்டு போவாரு. அவரை இங்க வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ நம்பிக்கையோட இரு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா, ஆனா மீரா தான் வர ஒத்துக்கணும். அவ என் செல்ல பேத்தி, என் கூட வச்சுக்க மாட்டேன், போடி உன் வீட்டுக்குன்னு சொன்னா உன் கூட வந்துட போறா. என்னடி செல்ல கண்ணு, நான் சொல்றது சரிதானே? அப்பாடா, மனசுல இருக்கிற கஷ்டத்தை தாண்டி சிரிப்பு எட்டி பாத்துருச்சு, இது போதும். நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தியும் கவலைப்படாம அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருங்க. நடக்க வேண்டியத நெருஞ்சுக்குடி கருப்பர் பாத்துக்குவாரு. இந்தா என் கையால ஊட்டி விடுறேன், சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன்மா. என் பேத்திக்கு நீ எத்தனை நாள் ஊட்டி விட்டுருப்ப? இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு ஊட்டி விடுறேன், உக்காரு. அத்தா தண்ணி கொடு. சரிங்க பாட்டி. ஆ
மாப்பிள்ள நினைக்கிறார் போல இருக்கு. ஆமா பாட்டி. அம்மா தண்ணி குடி.